சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பேரன்புக்குரிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய பெரிய புராண தொடரில் திருஞான சம்பந்த நாயனாரின் வரலாற்றின் தொடர்ச்சியாக தொண்டை நாட்டுக்கு அவர் எழுந்தருளிய செய்தியையும், ஆண்பனையை பெண்பனையாக்கிய செய்தியையும், அடுத்து காலத்தி காஞ்சி முதலிய தலங்களை வணங்கிய செய்தியையும், அடுத்து மயிலாப்பூரிலே எலும்பை பெண்ணாக்கிய செய்தியையும் கதைப்போக்காக சொல்லி இப்பதிவை நாம் நிறைவு செய்யலாம் என்று கருதுகின்றேன். ஆக ஞானசம்பந்த பிள்ளை தம்முடைய பிறந்த ஊராக இருக்கின்ற சீகாழிப்பதியை அடைந்தார் என்றும், அப்படி அடைந்தவர் தம்முடைய அன்னையார் வரவேற்க அங்கே சில காலம் தங்கியிருந்தார் என்றும், தம்மோடு இருந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரை அவரது மனைக்கு செல்லுமாறு பணித்து பின்பு தொண்டை நாட்டுக்கு எழுந்தருளுகிறார். அவ்வாறு எழுந்தருள விரும்பிய பெருமான் திரு ஏகம்ப பெருமான். அவர் இருக்கின்ற இடம் காஞ்சிபுரம். ஆக திரு ஏகம்ப பெருமானை வணங்குவதற்காக விரும்பிய ஞான சம்பந்தர் தம் தந்தையாரை நோக்கி, அப்பா, தாங்கள் அருமறைப்படி வேள்வி செய்து, ஆக அருமறை முறைப்படி என்றால் வேத முறைப்படி வேள்வி செய்து இங்கு அமர்ந்திருப்பீர்களாக என்று தன்னுடைய தந்தையாரிடம் சொல்லிவிட்டு, அடியார் குலத்தோடும் ஆக அடியார் கூட்டத்தோடும் சீகாழிப்பதியில் இருந்து புறப்பட்டு தில்லை கூத்த பெருமானை பணிந்து திணைநகர், மாணிகுழி, திருப்பாதிரி புலியூர், திருவடுகூர், திரு அக்கரை, இரும்பை மாகாளம் முதலிய தலங்களை இறைஞ்சி திரு அதிகை வீரட்டானத்தை அடைந்தார். அந்த திரு அதிகை வீரட்டானம் என்பதுதான் நாவுக்கரசு பெருமானை சூளை நின்று தடுத்தாக் கொண்ட பெருமான் இருந்த இடம். அப்பொழுது வீரட்டானத்து இறைவர் பூதம் பாட நின்று ஆடும் தமது ஆடற்கோலத்தினை அங்கே ஞானசம்பந்தருக்கு காட்டியருளினார். அந்த தெய்வ காட்சியை கண்டு உள்ளம் உருகிய ஞானசம்பந்தர், குண்டை குரல் பூதம் குழும அனல் ஏந்தி கெண்டை பிறல் தண்ணீர் கெடில வட வக்கம் வண்டு மருள் பாட வளர் ஒன்றை விண்ட தொண்டையலான் விண்ட தொடையலான் ஆடும் வீரட்டானத்தே என்று ஒரு திருப்பதிகத்தை போற்றி பாடுகிறார். மீண்டும் அந்த பதிகத்தின் முதல் பாடலை சொல்லுகிறேன். குண்டை குரல் பூதம் குழும அனல் ஏந்தி கெண்டை பிறல் தண்ணீர் கெடில வடபக்கம் வண்டு மருள் பாட வளர்பொன் விரி கொன்றை விண்ட தொடையலான் ஆடும் வீரட்டானத்தே என்ற திருப்பதிகத்தை பாடி போற்றினார். பின்னர் ஆமாத்தூர், கோவலூர், வீரட்டம், அரையணிநல்லூர் ஆகிய தலங்களையெல்லாம் இறைஞ்சி கொண்டு அங்கே திருவண்ணாமலையை அடைந்தார். திருவண்ணாமலையிலே நெருப்பு வடிவமாக இருக்கின்ற அந்த சிவபெருமானை அங்கே அவருடைய தோற்றத்தை கண்ணால் கண்டு கையால் தொழுது மகிழ்ந்தார் ஞானசம்பந்தர். உண்ணாமுலையாளுடன் உடனாகிய ஒருவன் என்ற திருப்பதிகத்தை பாடினார். பின்னர் திருவண்ணாமலை மீது விற்றிருந்தருளுகின்ற இறைவனுடைய திருவடி தாமரையை தம் முடிக்கு அணிந்து பேரின்பம் அடைந்தார். பூவார் மலகுண்டு என்னும் பதிகம் பாடி சில நாள் அங்கே அதாவது அந்த திருவண்ணாமலையிலேயே தங்கியிருந்தார். அப்படி தங்கியிருந்த அவர் சில நாள் கழித்த பின்பு அவர் தொண்டை நாட்டிலே திரு ஓத்தூர் என்று சொல்லக்கூடிய ஊரை அடைகின்றார். ஆக அந்த திருவண்ணாமலையிலிருந்து வடதிசை நோக்கி சென்று அங்கே திருவோத்தூர் என்று சொல்லக்கூடிய இடத்தை அடைகின்றார். அங்கே அடைந்த பொழுது அந்த நாளிலே சிவனடியார் ஒருவர் திருஞான சம்பந்தரை வணங்கி நின்று, எளியேன் இறைவனுக்கு அடித்தொண்டன், சிவடியார்களுக்கு என தண்ணீர் இறைத்து வளர்த்த படைகளுள்ள ஒன்றேனும் காய்க்காமல் இருக்கிறது. ஆக இதனை அறிந்த சமணர்கள், இப்பனைகளை சிவன் அருளால் காய்க்கும்படி செய்ய முடியுமா என்று வினவி என்னை இகழ்ந்து உரைக்கின்றார்கள் என்று முறையிட்டார்கள். ஆக அந்த ஊரிலே சிவனடியார் ஒருவர் ஞான சம்பந்தரிடம் வந்து தம்முடைய தோட்டத்திலே இருக்கின்ற தம்முடைய காட்டிலே இருக்கின்ற அந்த பனைகள் எல்லாம் ஆண் பனைகளாக இருக்கின்றன, ஆகையினால் காய்க்காமல் இருக்கின்றன, சமணர்கள் என்னை கேலி செய்கிறார்கள் என்று சொன்ன உடனே அதை கேட்ட பிள்ளையார் திருக்கோயிலே போந்து பூந்தேர்த்து ஆயன கொண்டு, பூந்தேர்ந்து ஆயன கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதார் இல்லை எண்ணுங்கால் ஒத்தூர்மேய ஒளிமொழுவாள் அங்கை கூத்தீர் உம்ம குணங்களே என்ற பதிகத்தை பாடினார். ஆக மீண்டும் அந்த பதிகத்தினுடைய பாடலை சொல்லுகிறேன்.
பூ தேர்ந்த ஆயன கொண்டு, பூ தேர்ந்து ஆயன கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதார் இல்லை எண்ணுங்கால் ஒத்தூர்மேய ஒளிமொழுவாள் அங்கை கூத்தீர் உம்ம குணங்களே என்ற பதிகத்தை பாடி திருக்கடைக்காப்பிலே குறும்பை ஆண்பனையின் குலை ஒத்தூர் அரும்பு கொன்றை அடிகளை பெரும் புகழியுள் ஞான சம்பந்தன் சொல் விரும்புவார் வினை வீடே என்று முடிக்கின்றார். ஆக அப்படி சொன்னருடைய நோக்கம் அந்த திருவோத்தூரில் இருக்கக்கூடிய அந்த ஆண்பனையெல்லாம் பெண்பனையாக மாற வேண்டும் என்ற கருத்துப்பட அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் அந்த திருக்கடைக்காப்பிலே சொல்லுகிறார். மீண்டும் அந்த திருக்கடைக்காப்பை சொல்லுகிறேன். குறும்பை ஆண்பனை ஈன்குலை ஒத்தூர் அரும்பு கொன்றை அடிகளை பெரும் புகழியுள் ஞான சம்பந்தன் சொல் விரும்புவார் வினை வீடே என முடிக்கும் அளவிலே அங்கிருந்த ஆண்பனைகள் எல்லாம் பெண்பனைகளாக மாறி குறும்பை என்று காய்த்தன. அதனை கண்ட அடியார்கள் அதிசயித்தார்கள். இந்த திருவருள் நிகழ்ச்சியை நேரில் கண்ட சமணர்கள் பலரும் தமது சமயத்தை விருத்து சிவநெறியை மேற்கொண்டு திருஞான சம்பந்தரை வணங்கினார்கள். ஆக திருவாத்தூர் ஆண்மனையை பெண்மனையாக என்னும் பெருவார்த்தை தானுடைய பிள்ளை என்ற ஞான சம்பந்தரை பாராட்டுகின்ற தன்மையினாலே நம்பியாண்டார் நம்பிகளும் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறு அந்த திருவாத்தூர் என்ற ஊரிலே ஆண்மனைகளை எல்லாம் பெண்மனையாக இறைவன் அருளாலே மாற்றிய பெருமான் பிறகு காஞ்சி காலத்தி முதலிய தலங்களை பணிவதற்காக புறப்படுகிறார். ஆக திருவாத்தூர் இறைவரை போற்றிய ஞான சம்பந்தர் திரு மாகரல் குரங்கடில் முட்டம் ஆகிய திருப்பதிகளை எல்லாம் பணிந்து காஞ்சி மாநகர மக்கள் முகமலர்ந்து எதிர்கொள்ள அந்த காஞ்சி மாநகரில் புகுந்து திரு ஏகம்பத்து இறைவனை வணங்குவதற்காக அந்த திருக்கோவிலை வலம் வந்து மங்கை தழுவ குழைந்த திரு ஏகம்ப பெருமானை வணங்கி மறையானை என்ற பதிகம் பாடி திரு ஏகம்பத்து உறைவானை அல்லது என் உள்ளம் உள்காது என நெஞ்சம் கசிந்து போற்றினார். அறப்பெரும் செல்வியாகிய ஆக அறப்பெரும் அறமலர்த்தாளாகிய காமாட்சி ஆக அறப்பெரும் செல்வியாகிய உமையம்மையார் எழுந்தருளிய திரு காமக்கோட்டத்தை இறைஞ்சி மகிழ்ந்தார். காஞ்சியில் அமர்ந்திருக்கும் பொழுது திரு யமகம் திரு இருக்கு குரல் முதலிய இன்னிசை பதிகங்களால் இறைவனை போற்றி இன்புற்றார். பின்பு கச்சி நெறிக்காரைக்காடு அநேகதாங்கவதம் கச்சி மேல்தளி திருமார்பேறு திருவல்லம் இளம்பயம் கோட்டூர் பிற்கோலம் தக்கோலம் முதலிய தலங்களை எல்லாம் வணங்கி பாடி பழையனூர் திருவாலங்காட்டின் எல்லையிலே வந்தடைந்தார். இம்மையிலேயே இவ்வுலகத்தவர் யாவரும் காண எம்மை ஆளும் காரைக்கால் அம்மையார் தம் தலையாலே நடந்து போற்றும் அம்மையப்படு எழுந்தருளிய திருவாலங்காடு இது ஆகும் என கருதி ஞான சம்பந்தர் அந்த மூதூரினை மிதிக்க அஞ்சி அந்த பதியின் மருங்கு இருக்கக்கூடிய ஊரிலே அன்று இரவு துயில் கொண்டார். ஆக திருவாலங்காடு என்பது அங்கே எப்பொழுதும் அந்த பெருமாட்டியாகிய காரைக்கால் அம்மையார் காண திருநடம் செய்யக்கூடிய ஒரு இடம். ஆக அந்த இடத்தை மிதிப்பதற்கே அஞ்சி அவர் ஒரு இடத்திலே துயின்றார். அப்பொழுது திருவாலங்காட்டு இறைவர் ஆளுடைய பிள்ளையாருடைய கனவிலே தோன்றி நம்மை பாடுதற்கு மறந்தனையோ என்று வினவினார். இடையாமத்திலே துயில் எழுந்த பிள்ளையார் இறைவனது திருவருளை இது என உணர்ந்து உடனே ஒரு திருப்பதிகத்தை பாடினார். துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் வழுவி போய் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பாரும் முனை நட்பாய் வஞ்சப்படுத்து உறுத்தி வாழ்நாள் கொள்ளும் வகை கேட்டு அஞ்சும் பழையனூர் ஆலங்காட்டியம் அடிகளே என்ற திருப்பதிகத்தை பாடி போற்றினார். இப்பதிகம் ஆலங்காட்டிறைவன் நள்ளிரவிலே தோன்றி அருளிய போது பாடப்பட்டது என்பதை அதனுடைய திருக்கடைக்காப்பிலே சொல்லுகிறார். ஆந்தன் பழையனூர் ஆலங்காட்டியம் அடிகளை வேந்தன் அருளாலே விரித்த பாடல் இவைவல்லார் என வரும் இதனுடைய திருக்கடைக்காப்பினாலே இனிது விளங்குகிறது. ஆக அங்கே இறைவனை இரவு நேரத்திலேயே அவர் பாடி புகழ்ந்தார். பொழுது புலர்ந்த பின் ஞான சம்பந்தர் திருவாலங்காட்டு இறைவனை வணங்கி திருப்பாசூர் வெண்பாக்கம் ஆகிய தலங்களை இறைஞ்சினார். அன்புருவாகிய கண்ணப்பர் வழிபட்ட திருக்காலத்து இறைவனை காண விரும்பி திருக்காரிகரை பணிந்து செல்லும் பொழுது அடியார்களை நோக்கி எதிரே தோன்றுகின்ற இந்த மலை யாது என்று வினவினார்கள். அவர்கள் அதுதான் திருக்காலத்தி மலை என்று கேட்டு சொன்னார்கள். அது கேட்ட ஞானசம்பந்த பிள்ளையார் வானவர்கள் தானவர்கள் என்ற திருப்பதிகத்தை பாடி அதனிடையே வாய்க்கு அதாவது வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடர் மலராகும் நயனம்
காய் கணையினால் இடத்து ஈசன் அடிகூடு காலத்தி மலையே என்று கண்ணப்ப நாயனாருடைய அன்பின் திறத்தை சிறப்பித்து போற்றினார். ஆக வாய் கலசமாக, ஏனென்றால் கண்ணப்ப நாயனார் தன்னுடைய வாயையே கலசமாக வைத்துக் கொண்டு நீர் கொண்டு வந்தார். அப்படி வழிபாடும் செய்யும் வேடம் மலராகும் நயனம், நயனம் என்றால் மலர் போன்ற அவருடைய கண்ணை காய் கணையினால் இடந்து என்றால் அங்கே அம்பினாலே பெயர்த்து எடுத்து அப்பியவர் அல்லவா ஈசன் அடிகூடு காலத்தி மலையே. அப்படி ஈசன் ஏற்றுக்கொண்டு அவருக்கு அருள் பாலித்த இடம்தான் திருக்காலத்தி மலை என கண்ணப்ப நாயனாருடைய அன்பின் திறத்தை சிறப்பித்து போற்றினார். பொன்முகலி ஆற்றின் கரையடைந்து காலத்தி மலை மீதேறி சிவபெருமானை பணிந்து வீழ்ந்தெழும் பிள்ளையார் தாம் கும்பிட்ட பயன் காண்பார் போல வில்வேடர் பெருமானாகிய கண்ணப்ப நாயனரை கண்டு தாழ்ந்தார். உள்ளத்தில் தெளிகின்ற அன்பின் மெய்மை உருவினையும் அத்தகைய அன்பின் உள்ளே நிலை பெற்று தோன்றும் சிவபரம்பொருளையும் ஒருங்கே கண்ட விருப்பம் பொங்க புகழிப்பிள்ளையாராகிய ஞானசம்பந்தர் பலமுறையும் வீழ்ந்து வணங்கினார். பின்பு காலத்தி மலையிலிருந்தும் இறங்கி அங்குள்ள திருமடம் ஒன்றில் அமர்ந்து பெருமானை காலங்கள் தோறும் வழிபட்டிருந்தார். ஆக அங்கிருக்கும் நாட்களிலே வடதிசையில் உள்ள திருக்கைலாயம், கேதாரம், திருக்கோகர்ணம், திருப்பருப்பதம் முதலிய தலங்களை இருந்த இடத்திலேயே இருந்து நினைப்பினால் நினைந்து செந்தமிழ் பதிகங்கள் பாடி பரவினார். பின்பு சந்தமார் அகிலுடும் என்ற பதிகம் பாடி எந்த யார் இணையடி என்மனத்து உள்ளவே என காலத்து இறைவனை பணிந்து போற்றினார். அங்கிருந்தும் புறப்பட்டு பாலாற்றின் வடகரை அடைந்து திருவேற்காடு என்னும் திருத்தலத்தை அடைந்து இறைஞ்சினார். பின்பு அன்பர்கள் எதிர்கொள்ள திருவொற்றியூரை அடைந்து உம்பருகிறானாகிய சிவபெருமானை தமிழ் மாலைகளால் போற்றி பரவி அந்த பதியிலே அமர்ந்திருந்தார். அதற்கடுத்து எலும்பை பெண்ணாக்கிய அந்த நிகழ்வினை தொடர்ந்து நாம் காண்போம். திருமயிலை என்று சொல்லக்கூடிய மயிலாப்பூரில வணிகர் குலத்திலே தோன்றி அந்த வணிகத் தொழிலில் மேம்பட்டு எல்லையில்லாத செல்வத்தை உடையவராக ஒருவர் திகழ்ந்தார். அவர் பெயர் சிவனேசர் என்பது. ஆக உயிராகிய தம்மையும் உடையானாகிய இறைவனையும் உள்ளவாறு அறிந்து செம்மையே புரிகின்ற மனத்தை உடையவராக அந்த சிவனேசர் என்பவர் திகழ்ந்தார். அவர் சிவன் அடியாருடைய தொண்டிலே ஈடுபட்டு உருகிய மனமுடையவர் அந்த வணிகர். ஆகையினால் உண்மையற்ற அந்த புறச்சமயங்களை எல்லாம் தமிழ்நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் என்ற உறுதி உடையவராக வாழ்ந்தார். ஆகையினாலே சீகாழிப்பதியிலே 3 ஆண்டில் அருள் ஞானம் பெற்ற அந்த ஞானசம்பந்த பிள்ளையாருடைய பெருமையினை அடியார்கள் சொல்ல கேட்டு ஆளுடைய பிள்ளையாராகிய அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடிக்கு எல்லையில்லாத பேரன்பு உடையவராக திகழ்ந்தார். அந்த நாளிலே சிவனேசருக்கு ஒரு பெண்மகவு பிறந்தது. அழகில் சிறந்த அக்குழந்தைக்கு பூம்பாவை என பெயரிட்டார். பூம்பாவை என்ற பெயர் பெற்ற அந்த நங்கை வளர்ந்து மணப்பருவம் எய்தினாள். திருஞான சம்பந்தர் மதுரைக்கு சென்று கூம்பாண்டியனுடைய வெப்பு நோயையும் கூனையும் தவிர்த்து சமணர்களை வாதிலே வென்று தென்னாடு எங்கும் சிவநெறி பரப்பிய செய்தியை அடியார்கள் சிவனேசருக்கு தெரிவித்தார்கள். அதனை கேட்டு அளவிலா மகிழ்ச்சி அடைந்த அந்த சிவனேசர் அந்த சீகாழியில பிறந்தவராகிய ஞானசம்பந்தர்க்கு அடியேன் யான் பெற்றெடுத்த பூம்பாவையையும் ஈட்டிய பெருநிதியையும் என்னையும் அதற்கே உடமையாக கொடுப்பேன் என்று மொழிந்தார். ஆக தான் இவ்வளவு காலம் ஈட்டிய செல்வம் அடுத்து தன்னை மட்டுமன்றி தான் பெற்றெடுத்த குழந்தையையும் அந்த பெருமானுக்கே அதாவது சீகாழிப்பதியிலே பிறந்த ஞானசம்பந்தருக்கே உரிமையாக உடமையாக கொடுப்பேன் என்று அவர் சொன்னார். ஆக இவ்வாறு ஞானசம்பந்தர்க்கு உரியவள் என்று சொல்ல பெற்ற அந்த பூம்பாவை ஒரு நாள் கன்னிமாடத்து அருகே உள்ள பூஞ்சோலையிலே நறுமலர் கொய்ய சென்றாள். அப்பொழுது ஒரு பாம்பு மல்லிகை பந்தரிலே மறைந்து வந்து அவள் விரலிலே தீண்டிவிட்டது. அப்படி தீண்டிய உடனே அதனை அறிந்து தந்தையார் விடம் தீர்க்கின்ற வன்மை உடைய மருத்துவரையும் மந்திரம் வல்லாரையும் அழைத்து வந்து மருந்து அளித்தும் மந்திரித்து பார்த்தும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார். எனினும் அந்த விஷமானது தலைக்கு ஏறி அவள் ஆவி சோர்ந்து அந்த இடத்திலே அவளுடைய உயிர் பிரிந்தது. ஆக சிவனேசர் அது கண்டு கலக்கமுற்றார். என்றாலும் திருஞான சம்பந்தர்க்கு இவள் உரியல் என்று கூறினமையால் இனி துன்பமுற வேண்டியதில்லை என தெளிந்து ஒருவாறு துன்பம் நீங்கி ஞானசம்பந்தர் இங்கு வருகின்ற வரை
இவள் உடம்பை தகனம் செய்து சாம்பலையும் எலும்பினையும் ஒரு குடத்திலே இட்டு சேமித்து வைப்பேன் என துணிவு கொண்டார். அவ்வாறே தன்னுடைய மகளது உடம்பை தீயிலிட்டு வெந்த சாம்பலையும் எலும்பையும் ஒரு குடத்திலே இட்டு கன்னிமாடத்தில் வைத்து பூசை செய்து வந்தார். இந்த நிலையிலே திருஞான சம்பந்தர் திருவொற்றியூரிலே அடியார்களோடு எழுந்திருக்கிறார் என கேள்விப்பட்டு அந்த செய்தியை மக்கள் தெரிவித்த உடனே சிவனேசர் கேட்டு மகிழ்ந்து மயிலாப்பூராகிய தம் பதியை அணி செய்து ஞான சம்பந்தரை எதிர்கொண்டு அழைக்கச் சென்றார். ஞான சம்பந்தரும் மயிலாப்பூர் பெருமானை வணங்கும் விருப்பமுடையவராக திருவொற்றியூரிலிருந்து புறப்பட்டு மயிலாப்பூரை அடைந்தார். ஆக சிவனேசராகிய அந்த வணிகர் சீகாழிப்பிள்ளையாக திகழ்ந்த அந்த ஞான சம்பந்தர் அமர்ந்தருள்கின்ற முத்தி சிவிகையின் முன்னே விழுந்து வணங்கினார். ஞான சம்பந்தர் சிவிகையிலிருந்து இறங்கி தம்மை வணங்கி நிற்கின்ற சிவனேசருடைய செயல்களை அடியார்கள் சொல்ல கேட்டு அவருடன் திரு மயிலாப்பூரை அடைந்தார். ஆளுடைய பிள்ளையாராகிய ஞான சம்பந்தர் மயிலையில் உள்ள திரு கபாலீச்சரத்து இறைவனை வணங்கி புறத்தே போந்து சிவனேஸ்வரை நோக்கி, ஒருமை வைத்த நல் உணர்வுடையீர், உம்மால் பெறப்பட்ட மகளது என்பு நிறைந்த குடத்தினை உலகவர் அறிய இத்திருக்கோயிலின் புறவாயில் கொணர்வீராக என்று பணித்தருந்தினார். ஆக ஏற்கனவே பூம்பாவை இறந்து அவள் சாம்பலையும் எலும்பையும் ஒரு குடத்திலே வைத்திருக்கின்ற செய்தியை அறிந்ததனாலே அவ்வாறு ஞான சம்பந்தர் சொன்னார். அப்படி சொன்ன உடனே சிவனேசரும் வெந்த சாம்பலோடு என்பு நிறைந்த அந்த குடத்தினை சிவிகையில் வைத்து கொணர்ந்து கபாலீச்சரத்து இறைவன் திருமுன்னாலே வைத்து வணங்கினார். உலக மாந்தருக்கு உறுதி பொருள்களை உணர்த்த திருவுள்ளம் கொண்ட ஆளுடைய பிள்ளையார் திருமயிலை நகரத்தாரும் புறச்சமயத்தாரும் காண கோயிலின் வாயிலை அடைந்தார். அங்கு வைக்கப்பட்டுள்ள என்பு நிறைந்த குடத்தை பார்த்து இறைவன் திருவுருள் நினைத்து மக்கள் அடைதற்குரிய பயனை சிவனடியார்களை அமுது செய்வித்தலும் இறைவனது திருவிழா பொலிவு கண்டு மகிழ்தலுமே என்பது உண்மையானால் பூம்பாவாய் நீ உலகவர் முன்னாலே உயிர் விற்று வருக என்று பூம்பாவை நோக்கி அழைக்கும் முகமாக ஒரு பதிகம் பாடினார். அதுல என்ன சொன்னார் என்றால், மட்டிட்ட புண்ணயம் காணல் மடமையிலை, கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான், ஒட்டிட்ட பண்பில் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதிய பூம்பாவாய் என்று ஒவ்வொரு பாடலிலும் அவர் அங்கே நடக்கின்ற விழாக்களின் பெயரையெல்லாம் சொல்லி, பூம்பாவையே நீ இதை காணாமல் போகிறாயா, இதை காணாமல் போகிறாயா என்று அந்த திருப்பதிகத்தை பாடினார். ஞான சம்பந்தர் வாக்காகிய இவ் அமுதம் குடத்தில் உள்ள அங்கத்திலே பொருந்த அவை எலும்பு அனைத்தும் ஓருருவாகி வடிவு நிரம்பியது. இவ்வாறு முதற் பாடலிலேயே வடிபெற்ற பூம்பாவை இப்பதிகத்தில் 2 முதல் 9 வரை உள்ள 8 பாடல்களை பாடிய அளவிலே 12 வயது உடையவளாக தோற்றமளித்தாள். சிந்தையில் தெளிவில்லாத சமணரும் புத்தரும் இச்செய்கை இயல்வதன்று என்று கூறுவார்கள் எனும் கருத்தமைய அங்கே அதாவது 10ஆம் திருப்பாடலை பாடுகின்றார் ஞான சம்பந்தர். உறிஞ்சாய வாழ்க்கை அமன் ஆக உரிதூக்கி அலைபவர்கள் அமணர்கள் அதை அப்படி சொல்லுகிறார். உறிஞ்சாய வாழ்க்கை அமன் உடையை போர்க்கும் ஆக உறிஞ்சாய வாழ்க்கை அமன் உடையை போர்க்கும் இருஞ்சாக்கியர் எடுத்துரைப்ப என்று சொன்னால், சாக்கியர் என்றால் இங்கே பௌத்தர்கள். ஆக உரியை தூக்கி சுமப்பவர்கள் சமணர்கள், அடுத்து காவி உடையை போர்த்தியிருப்பவர்கள் அங்கே பௌத்தர்கள். ஆக 2 பேரையுமே இங்கே குறிப்பிடுகிறார். உறிஞ்சாய வாழ்க்கை அமன் உடையை போர்க்கும் இரும்சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் கரும்சோலை சூழ்ந்த கபாலீச்சரம் அமர்ந்தான், பெருஞ்சாதி காணாதே போதியோ பூம்பாவாய் என்று பௌத்தர்களும் சமணர்களும் காணும்படியாக நீ எழுந்து வர வேண்டும் என்பதாக இந்த பாடலை 10ஆம் திருப்பாடலை பாடிய அளவிலே செந்தாமரை மலர் விரிய அதற்குள்ளே இருந்து எழுகின்ற திருமகளைப் போன்று பூம்பாவை குவித்த சங்கையோடு குடம் உடைய எழுந்து வெளிப்பட்டு தோன்றினாள். பிள்ளையார் திருக்கடைக்காப்பு சாத்தி இறைவனை பரவினார். பூம்பாவையை கண்ட சிவனேசர் பிள்ளையாருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கினார். பூம்பாவையும் சிவபெருமானை இறைஞ்சி ஞான சம்பந்தரை வணங்கி நின்றாள். உடனே சிவனேசர் திருஞான சம்பந்தரை வணங்கி, அடியேன் பெற்ற பூம்பாவையை தேவரீர் திருமணம் செய்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அது கேட்ட ஞான சம்பந்த பிள்ளையார் அவரை நோக்கி, நீவீர் பெற்ற பெண் விடத்தினாலே இறந்த பின்பு இறைவன் திருவருளால் பூம்பாவையாக யாம் மீண்டும் பிறப்பித்தோம், ஆகையினாலே இவள் எனக்கு மகள் உறவு என்று சொல்லி
இவளை மணத்தல் தகாது என்று மறுத்தார். சிவனேசருக்கும் அவருடைய சுற்றத்தாருக்கும் வேத முறையினை எடுத்து சொல்லி அவர்களுடைய அந்த மயக்க உணர்வை நீக்கினார், கலக்கத்தை நீக்கினார். பிள்ளையார் கூறும் வரை தக்கது என கூறுகின்ற அந்த செய்தி சரியானது என உணர்ந்த சிவனேசர் பூம்பாவையை பிறர் எவர்க்கு மனம் செய்து கொடுக்க இசைவின்றி கன்னிமாடத்தை இருக்க செய்தார்கள். இறைவன் திருவுருளின் வண்ணமாகிய பூம்பாவையும் திரு சிவன் அருளை சிந்தித்து சிவனடியை சேர்ந்து விட்டாள். அப்படிப்பட்ட நிலையில அங்கே பூம்பாவையை உயிர்ப்பித்த அந்த அற்புத நிகழ்ச்சியை செய்த அந்த பெருமானை அங்கே மயிலாப்பூரிலே வணங்கி மகிழ்ந்தார் என்று சொல்லி, இவ்வாறு பல அற்புதங்களை எல்லாம் இறைவன் ஞானசம்பந்தர் மூலமாக அருளினார் என்று சொல்லி, அடுத்து அவர் புண்ணிய 16 ஆண்டு அடைந்த செய்தியையும் அடுத்து அவருடைய திருமண நிகழ்வையும் சொல்லி ஞானசம்பந்தருடைய வரலாற்றை முடிக்கலாம் அடுத்த பதிவிலே என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.